வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இப்போ வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து ஒரு தோட்டத்தில் இருக்கோம். இங்கே வந்து ரெண்டு கேட்டு வைக்க வேண்டியிருக்கு. இப்போ பார்க்குறது ஒரு கேட்டு, இன்னொரு கேட்டு வந்து அந்த கடைசியில் இருக்குது. அந்த ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்குது. இந்த கேட்டு வைக்கிறதுக்கு வந்துருக்குறோம். இப்போ வந்து சுற்றி வந்து பென்சிங்லாம் இல்லை, சும்மா தான் இருக்குது. இந்த கேட்டு வச்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஃபுல்லாக வந்து கம்பி வேலி போட போகிறாங்க. அதனால் முன்னாடி வந்து இப்போ கேட்டு வேலை வந்து கேட்டை தூக்கி நிப்பாட்டி வச்சுருக்குறோம். இப்போ வந்து பார்க்குறது வந்து இங்கே ஒரு கேட்டு, இன்னொரு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேற்கு பக்கம், இன்னொரு கேட்டு வந்து அங்கே இருக்குது, வடக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த கேட்டு. இப்போ இந்த கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை வந்து தூக்கி வச்சு, இது வந்து பழைய கேட்டு தான், ஒரு இடத்துல இருந்த கேட்டை தான் தூக்கிட்டு வந்திருக்குறோம். இந்த கேட்டை வந்து தூக்கி வச்சாச்சு, அந்த கேட்டுமே அதுவுமே இருந்தது தான், ரெண்டையுமே வந்து தூக்கி வச்சுருக்குறோம். இதில் வந்து முன்னாடி மட்டும் பூசாமல் விட்டுருக்குறோம், ஏன்னா வந்து கேட்டு பெருசு, அதனால் வந்து பில்லர் சைஸுமே பெருசாக்கியிருக்கிறோம். பில்லர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2:1. நான் சொன்னது வந்து 1:1 பில்லர் காலத்துலேயே போட்டு நிப்பாட்டிடலான்னு சொன்னேன், அவங்க செங்கப்பில்லர் தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2:1 பில்லர் போட்டு ரெண்டு சைடும் நிப்பாட்டியிருக்கிறோம். கீழெல்லாம் வந்து ஒரு 1.5 உயரத்தில் தான் வச்சுருக்குறோம், ஒரு தரையிலேருந்து ஒரு 1.5 ஏற்றி வச்சுருக்குறோம். இப்போ முன்னாடி மட்டும் பூசணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலாம் ஃபுல்லாக காங்கட்டு போட்டிருக்குறோம், எந்த இடத்துல வந்து கிளாம்பு இருக்கோ அந்த இடத்துலாம் காங்கட்டு போட்டிருக்குறோம். இப்போ மூணு பக்கமும் பூசியாச்சு, முன்னாடி மட்டும் பூசாமல் விட்டுருக்குறோம். இந்த கேட்லேயும் சரி அந்த கேட்லேயும் சரி முன்னாடி மட்டும் பூசாமல் விட்டுருக்குறோம். இது வந்து ஒரு வாரம் அப்படி விட போகிறோம். ஒரு வாரத்துக்கு அப்படியே நின்றுச்சு அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போ நம்ம பில்லர் போட்டு நிப்பாட்டியிருந்தோம் அப்படின்னா ஒரு 2-3 நாள் இருந்தால் கூட போதும், ஆனால் இருப்பது நல்லது தானே, அதனால் நிப்பாட்டி வச்சுருக்குறோம். அடுத்த வாரத்தில் வந்து இதை வந்து இந்த நம்ம முட்டு இட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு முன்னாடி பூசிட்டு அப்படியே ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ஓகே, அதனால் செங்க பில்லரில் போட்டிங்கன்னா ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் கேப் விட்டுட்டு அடுத்து வந்து கேட்டை எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்து வந்து எப்போவுமே வந்து திறக்க போகிறது, அதனால் திறந்து மூடுற கேட்டுனால நம்ம இப்போதைக்கு நிப்பாட்டி வைப்பது நல்லது. சீலிங் மாதிரி தான், இப்போ நம்ம சீலிங் வந்து பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு இருக்கலாம், 20 நாளைக்கு இருக்கலாம், 25 நாளைக்கு கூட இருக்கலாம். அப்போ நாட்கள் கூட கூட அதனுடைய உறுதி வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதே போல் தான் நிப்பாட்டி வச்சுருக்குறோம். அடுத்த வாரத்தில் வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஓகே, தேங்க்யூ, மீண்டும் அடுத்த சந்திப்போம், பாய்.